கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தாங்க இவ்வளோ அதிகமாக நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ஸ் தான். அதுவும் மெயினாக வந்து ஸ்மைல் சேட்டை அப்படிங்கிற இப்போ பிளாக் ஷிப் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக போய் சேரும். ஏன்னா ஸ்டார்ட் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதில் கோபி அண்ட் சுதாகர் வேறு லெவல் காம்போவில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்காங்க பரிதாபங்கள் அப்படிங்கிற பேரில். இப்போ ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து கோபி அண்ட் சுதாகருக்காக தான். அவங்க வந்து புதுசாக ஒரு ட்ரை கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதுக்காகனா அவங்க வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் என்டர்டெயின் பண்ணிருந்தவங்க பிக் ஸ்க்ரீனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற மேட்டில் இறங்கியிருக்காங்க. ஸோ க்ரௌட் ஃபண்டிங்னா என்னென்னா வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்டேருந்தே வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதை மூவி எடுக்கிறது. இது வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி வந்து ஹிந்தியில் ஒரு மூவி பண்ணியிருக்காங்க க்ரௌட் ஃபண்டிங் வச்சு. அதுக்கப்புறம் வந்து கனடாலேயும் ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழில் ட்ரை பண்ண போகிறாங்க கோபி அண்ட் சுதாகர். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து நான் கோபி அண்ட் சுதாகர் ஃபேனாக போடுறேன். ஸோ என்னால் முடிஞ்சதை இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து வெறும் அன்பளிப்பாக இல்லாமல் இதை வந்து நீங்கள் ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆமாங்க, கோபி அண்ட் சுதாகர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த மூவியோட ப்ரொடியூசர்ஸ் தான். வெறும் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு மட்டும் நிறுத்தாமல் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை வச்சு பர்சன்டேஜ் பேசிஸில் உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் அந்த அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வந்து பே பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து கோபி அண்ட் சுதாகர் ரொம்ப பிடிக்கும், உங்களை வந்து ரொம்ப ரொம்ப என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, அவங்களோட திறமையை வந்து நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப குட்டி அமௌண்ட்டாக இருக்கலாம், பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபா முதற்கொண்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அமௌண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பே பண்ணுறதுக்கான லிங்க்கு. அதில் நீங்கள் போய் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் எதுக்காகவும் இல்லைங்க. ஆஸ் அ கோபி சுதாகர் ஃபேனாக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். கோபி அண்ட் சுதாகர் உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக வாங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ பை பை, உங்கள் சகோ.